இன்னைக்கு வந்து ஏடிஹெச்டி அதோடைய சிகிச்சை முறைகளை பத்தி பார்க்கலாம். ஏடிஹெச்டி அப்படின்னா என்னன்னு ஒரு சென்ற காணொலியில பார்த்துருக்கோம். அதாவது வந்து கவன குறைபாடு மற்றும் அதீத குறும்பு துருதுருப்பு உள்ள குறைபாடு இல்லைன்னா நோயின்னு சொல்லுவோம். இதை பத்தி இதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படின்னா, அதில் வந்து சென்ற காணொலியில் வந்து சுருக்கமாக சொன்னேன், இதுக்கு மருந்து இருக்கு, சிகிச்சை இருக்கு, வேற வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த மருந்து வகைகள் என்னென்ன அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இதுக்கு வந்து என்னன்னா, அந்த கவன குறைபாடு இருக்கிறதுனால வந்து மூளை திறனில் வந்து மூளையோட செயல்திறனில் வந்து சில குறைபாடுகள் இருக்கும். அதனால வந்து அந்த மூளை செயல்திறனை தூண்டி விடுறக்கூடிய சில மருந்துகளை உபயோகப்படுத்துவோம். அதாவது வந்து ஸ்டிமுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சிஎன்எஸ் ஸ்டிமுலன்ஸ். அதாவது வந்து மூளைத்திறனை ஊக்குவிக்கிறது, தூண்டி விடுறது, அந்த மாதிரி மருந்துகள் இருக்கு. அதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்ட மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தால்ஃபெனிடேட் இல்லைனா ரிட்டலின் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அது தவிர குவான்ஃபெனன்சின், அப்புறம் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வகைகளான மருந்துகள் இருக்கு. இந்த மருந்துகளை வந்து பரிந்துரைத்தபடி மருத்துவர் எப்படி உங்களுக்கு பரிந்துரை செய்கிறாங்களோ அதுபடி உபயோகப்படுத்தணும். ஏன்னா வந்து குழந்தையோட வயது, குழந்தையோட எடையெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து எப்போவுமே குழந்தைங்களுக்கு மருந்து கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக தான் கொடுப்போம். அப்புறம் வந்து இந்த மருந்து வந்து வாரத்தில் எல்லா நாளும் கொடுக்க வேண்டியிருக்காது. இது பார்த்தீங்கன்னா வாரத்தில் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொடுப்போம். சனி ஞாயிறு வந்து இந்த மருந்து வந்து நிறுத்தி வைப்போம். அதாவது வந்து மருந்துக்கு விடுமுறை, ட்ரக் ஹாலிடே அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போகுது, சனி ஞாயிறு வீட்டில் இருக்க போகுது. அப்போ வந்து அதோடைய போக்குகளை, அதோடைய விளையாட்டுகளை, அதோடைய நடவடிக்கைகளை வேறு மாதிரி நம்ம வந்து அணுகலாம். அதனால வந்து அன்னைக்கு வந்து மருந்து கொடுக்காம இருக்குது. இன்னொன்று வந்து இந்த மருந்து வந்து அதிகப்படியாக ஒரு மருந்து இந்த குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு வந்து அதனால வந்து சில பக்க விளைவுகள், பின் விளைவுகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால வந்து அந்த மருந்து வந்து கொஞ்சமாக தான் கொடுப்போம். அதுவும் பகல் நேரத்தில், காலை நேரத்தில் இல்லைனா மதிய நேரத்துக்குள்ளார, 3 மணிக்குள்ளார கொடுத்துருவோம். ஏன்னா இது வந்து 3 மணிக்கு மேலே சாயங்கால நேரத்தில் கொடுத்தோம்னா அந்த குழந்தையோட தூக்கம் பாதிக்கும். ஏன்னா அது தூண்டி விட்டுட்டே இருக்கு இல்லையா, அந்த குழந்தையோட வந்து அந்த செயல்திறன் வந்து எப்பவுமே ஒரே ஊக்கமாக ஆக்கமாக இருக்கும். அதனால வந்து பகல் நேரத்தில் கொடுத்துட்டு இரவு நேரத்தில் கொடுக்க மாட்டோம். இதோட செயல்திறன் வந்து கிட்டத்தட்ட 4 மணிலேருந்து 4 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரத்து வரைக்கும் இருக்கும். அதனால வந்து பகலில் கொடுத்தா போதும் இந்த மருந்து. அப்புறம் சாயங்காலம் படிக்கிற வரைக்கும் இந்த குழந்தைக்கு வந்து இந்த மருந்து போதுமாக இருக்கும். சாயங்காலம் வந்து வீட்டு பாடம் எழுதி முடிச்சுட்டு இந்த குழந்தைய வந்து சரியான நேரத்தில் தூங்க வைக்கணும், சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணும், சரியான நேரத்தில் விளையாட்டு பொருள் கொடுக்குறோம் இல்லை கை தொலைசி பேசி எதாவது கொடுக்குறோம் அப்படின்னா அதையும் வந்து சரியான நேரத்தில் கொடுக்கணும். இதில் வந்து பெற்றோர்களும் ஒரு ஒழுங்குமுறையை கடைபிடிக்கணும். அதாவது எப்படின்னா, நம்ம வந்து குழந்தைகிட்ட வந்து நீ வந்து விளையாடாத, ஃபோனில் விளையாடாத, கம்ப்யூட்டரில் விளையாடாத அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளும் அந்த குழந்தையோட சேர்ந்து அது என்ன செய்தோ அதே மாதிரி நம்மளும் செய்யணும். இப்போ அது வந்து வீட்டு பாடம் செய்யுதுன்னா அப்போ அந்த நேரம் நமக்கு ஏதாவது அலுவலக வேலையோ மற்ற வேலைகளோ இருந்துச்சுன்னா அதை செய்யணும். செய்தித்தாள் படிக்கிறது, அலுவலக வேலை செய்கிறது, இல்லை வீட்டு வேலை செய்கிறது அந்த நேரம் பண்ணணும். குழந்தை படிக்க போகுதுன்னா அப்பாவோ அம்மாவோ அந்த குழந்தை கூட அதே அறையிலையோ அதே இடத்துலையோ கூட இருக்கிறது நல்லது. ஏன்னா அந்த குழந்தை வந்து கவனம் சிதறாமல் உட்காந்து படிக்குதா அப்படின்னு உட்காந்து பார்க்குது. அதுக்காக வந்து அதை கண்காணிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு இல்லை, அந்தே இடத்துல உட்காந்து நம்மளும் நம்மளோட வேலையை, நம்மளும் எந்திரிச்சு எந்திரிச்சு போகாமல் சும்மா சும்மா மாற்றி மாற்றி எதாவது செய்யாமல் வேற வேற வேலையாக செஞ்சுட்டு இருக்காம ஒரே வேலையை கவனமாக செஞ்சோம்னா அந்த குழந்தை வந்து நம்மளை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கும், இயற்சா காப்பி அடிக்கும். அதுதான் ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளும் உட்காந்து அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறோன்னு அந்த குழந்தை வந்து அப்பா உட்காந்துருக்காங்க, அம்மா உட்காந்துருக்காங்கன்னு அதுவும் உட்காந்துருக்கும். நம்ம எழுந்து போயிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, குழந்தை எழுந்திருந்து போயிட்டே தான் இருக்கும். அதனால வந்து அந்த மாதிரி நம்மளும் உட்காந்து அது கூட வந்து வேலை செய்யணும். அப்புறம் வந்து மருந்து வந்து நேரம் நேரத்துக்கு கொடுக்கணும், வேண்டாம் தேவைப்படாது. இப்போ வெளியூர் போகிறோம், ஒரு விடுமுறைக்கு போகிறோம், அந்த மாதிரி நேரத்தில் அந்த மருந்து கொடுக்க வேண்டியதில்லை அந்த குழந்தைக்கு. ஏன்னா அந்த நேரத்தில் ஏன் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னா குழந்தைக்கு வந்து ஊக்கம் வேண்டாமா, அதுக்கு வந்து தூண்டுதல் வேண்டாமா, வேண்டாம். ஏன்னா வந்து அதுக்கு வந்து மற்ற விளையாட்டுகள், மற்ற நடவடிக்கைகள்லாம் அது வந்து அதோட கவனம் சரியாக தான் இருக்கும், சிறப்பாக இருக்கும். அதனால அந்த நேரத்தில் அதுக்கு அந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை கொடுத்தோம்னா அது நல்லா செய்யும். இல்லைன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ வந்து படம் வரைகிறது, இசை பயிற்சி பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது பிடிச்சதுன்னா அந்த மாதிரி அதில் வந்து அதை வந்து செய்ய ஊக்கப்படுத்தலாம், இது மாதிரி செய்யலாம். அதனால இந்த மருந்து வந்து எப்போ தேவை, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு முன்னாடி, பள்ளிக்கூடம் விட்டு வந்து இந்த குழந்தை படிக்கிற வரைக்கும், அது வரைக்கும் கொடுத்தா போதும். சில சமயம் அது கூட தேவையில்லை அப்படின்னா கொடுக்காம இருக்கலாம், தப்பே கிடையாது. இது ஒன்று ஒரு வழிமுறை, இது வந்து மருந்து மருத்துவ முறையில். இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னா வந்து பேச்சு சிகிச்சை, அதாவது வந்து மனோதத்துவ நிபுணர், சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா கவுன்சிலர்,
ஆலோசகர் அவங்க வந்து என்கிட்ட குழந்தைகிட்ட உட்காந்து பேசுறது, அதாவது வந்து குழந்தையோடைய குறை நிறைகளை வந்து அதுகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லணும். நம்ம வந்து இவன்கிட்ட குறை அப்படின்னு நேரடியா சொல்லணும்னா குழந்தை அவ்வளவுதான், அவ்வளவு அதுக்கு மேல அதுகிட்ட நம்ம கிட்ட எதுவுமே பேசாது எதுவுமே செய்யாது. அதனால வந்து அதோடைய குறை நிறைகளை மெதுவா பேசி அதுகிட்ட வந்து இது பண்ணலாம், அதை வந்து நடவடிக்கை மாற்றம் அதை முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறது. காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அது முதல்ல வந்து புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல். அப்புறம் வந்து பிஹேவியர் தெரப்பி, பிஹேவியர்னா நடவடிக்கை நடத்தை, இந்த அதை வந்து மாற்றுறது. மாற்றுறதுனா அப்படியே வந்து ஒரே அப்படியே பரட்டி போடுறது இல்லை, அந்த நடவடிக்கையை வந்து சரியான முறைக்கு வழி நடத்துறது. இது ரெண்டும் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் காலம் பிடிக்கும், ஒரே நாள்லாம் நடக்காது. கிட்டத்தட்ட வந்து அதுக்கு வந்து 4 வாரம், 8 வாரம், 12 வாரம் அந்த மாதிரி வந்து நாள் கணக்கு வச்சுட்டு வாரக்கணக்கு வச்சுட்டு செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சோம்னா அதில் நல்ல பலன் கிடைக்கும், மருந்தும் அதுவும் சேர்ந்து கொடுக்கும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த இந்த சொல்லி கொடுக்கறது, விளக்கம் சொல்றது, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அந்த கற்பித்தல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரே நாளில் வந்து நம்ம பெற்றோருக்கும் போதும்னு சொல்ல முடியாது, குழந்தைக்கும் போதும்னு சொல்ல முடியாது. இதை வந்து மீண்டும் மீண்டும் அவங்களுக்கு வந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும். அப்புறம் ஆசிரியர்கள்கிட்டயும் வந்து இதை எடுத்து சொல்லணும், ஏன்னா சில ஆசிரியர்களுக்கு இதை பத்தி தெரியும், பல ஆசிரியர்களுக்கு இதை பத்தி தெரியாது. அவங்களுக்கும் எடுத்து சொல்லணும், இது ஒரு குறைபாடு, இந்த குழந்தைகிட்ட ஒரு குறைபாடு இருக்கு, இதை நிவர்த்தி பண்ண முடியும், ஆனா இதுக்கு வந்து ஒரு கூட்டு முயற்சி வேணும், ஒரு டீம் ஒர்க் வேணும் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம்னா அவங்களும் வந்து நம்மளோட வந்து கைகோர்த்து இதுக்கு வந்து முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த குழந்தைய வந்து சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க, இது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து இவ்வளவு நேரம் நம்ம வந்து செலவழிக்கணுமா, ஒரு குழந்தைக்கு செலவழிச்சோம்னா அது வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம் செய்யறோம். ஏன்னா வந்து அந்த குழந்தை, ஒரு குழந்தை வந்து நல்லா உட்காந்து கவனிக்குது, பாடத்தை கவனிக்குது, வேற எந்த தொந்தரவு மற்ற குழந்தைங்களை பண்ணா எல்லா குழந்தைங்களுக்கும் அது நல்ல பலன் தானே, நல்ல பயன் கிடைக்குது இல்லையா. அதனால அந்த ஒரு குழந்தைக்கு மேல கொஞ்சம் கவனம் செலுத்துறதுனால எந்த தப்பும் இல்லை. நம்மளும் அந்த கவனத்தை கொடுத்தோம்னா அந்த குழந்தை வந்து நல்லபடியா வரப்போகுது, ஒரு நல்ல குடிமகனை உருவாக்க முடியும் நம்மளால, அது செய்யலாம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து உணவு வகைகள் கேட்பாங்க. என்ன கேட்டிங்கன்னா சரி விகித உணவு, அதாவது வந்து எவ்வளோ புரதம் வேணும், எவ்வளோ மாவு சத்து வேணும், எவ்வளோ எண்ணெய் கொழுப்பு சத்து எண்ணெய் சத்து வேணும், அது மாதிரி கொடுக்கறது தான் ரொம்ப நல்லது. சரி விகித உணவு சரியான நேரத்தில் அளவுக்கு மீறாமல் கொடுக்கணும். அப்பப்போ தெரியாமல் போய் இந்த ஒன்று ரெண்டு அதிகப்படியாக உள்ள சிலது பர்கர் சாப்பிட்றது, பீஸா சாப்பிட்றது, என்றைக்கும் ஒரு நாளைக்கு அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் தினப்படி இந்த குழந்தை கொடுக்கறது வந்து சத்தான சரியான ஆரோக்கியமான உணவு கொடுக்கும். இது வந்து உணவு முறைகளில் வந்து சில பரிந்துரைகள் இருக்குது, இது வந்து பரிந்துரை தான், இது வந்து இதுதான் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு கிடையாது. அந்த பரிந்துரையில் பார்த்தீங்கன்னா சில உணவுகள் இந்த மீன் எண்ணெய் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முந்திலாம் வந்து அது அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க, அந்த மீன் எண்ணெய் மாத்திரை கொடுத்தா இந்த இந்த நோய்க்கு வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சில ஆராய்ச்சி முடிவுகள் சில இடங்களில் கிடைச்சிருக்கு. அதை முயற்சி பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, அதனால எந்த கெடுதலும் கிடையாது, அதனால அதை உபயோகப்படுத்துறதுலாம் பண்ணலாம். ஆனால் அது வந்து இதுக்கு ஒரு சிகிச்சை முறை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன், அது ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம். இதுதான் இந்த நோய்க்கான வழிமுறைகள் வழிவகைகள். இதை வச்சு இந்த குழந்தைங்க இது நான் சொன்னது 7 வயசு 6 வயசு 7 வயசுல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 18-19 வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு யாருக்கு வேணாலும் அது ஏற்படலாம், பெரியவர்களுக்கும் ஏற்படக்கூடும். பெரியவர்களுக்கு ஏற்படுறது வந்து அறிகுறிகள் சிறிது மாறுபடும், இதே மாதிரி அவங்களுக்கும் அந்த கவனச்சிதறல் கவனக்குறைபாடு இருக்கும், அதையும் அது கூட வந்து அவங்களுக்கு வந்து மன அழுத்தம், மனச்சோர்வு, மனப்பதட்டம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் விரிவாக பார்க்கலாம். இப்போ இதை பற்றி அறிஞ்சிக்கிட்டோம். ரொம்ப நன்றி.